Hello friends, welcome back to my channel Yummy Time with Sheila. இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு chicken recipe தாங்க. Chicken எல்லார் வீட்ல தான் பண்ணிருப்பீங்க. இது வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இது வந்து மொகலாய் chicken அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க. அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போ வந்து 1/2 kg chicken-அ வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட pepper, crushed pepper ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். Salt ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன். சால்ட் வந்து சிக்கன்ல ஊறுச்சினா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சோ இத ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப மாரினேட் பண்ணி வெச்சுக்கலாம். வெறும் பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு மாரினேட் பண்ணி வைக்கலாம். வேற எதுவும் இதுல ஆட் பண்ணவேண்டாம். சோ இது அப்படியே ஒரு 1/2 hour-க்கு அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் இந்த ஆனியன்ஸ் வந்து தோல் எடுத்துட்டு சும்மா ஒரு ரெண்டு பீஸா கட் பண்ணிட்டு நான் அப்படியே மிக்ஸில போட்டுருவேன். ஜஸ்ட் ஒரு 4 ஆனியன் எடுத்தா போதுங்க. ஆனியன் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இத நல்லா பொடியாக்கிட்டு வந்திரலாம். பாருங்க ஒரு 30 செகண்ட்ஸ்ல எவ்வளவு சூப்பரா பொடி ஆயிடுச்சு பாருங்க ஆனியன். வாங்க இப்படி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சிட்டு கடாய் காஞ்சிருச்சு. இப்ப கடாய் காஞ்சவனா இதல ஒரு 3 டீஸ்பூன் நம்ம இப்ப ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்ப வந்து நம்ம பொடியா கட் பண்ண ரொம்ப நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம இதுக்கு ஆனியன்ஸ். சோ இத நான் இப்ப சேக்கறேன். இது நல்ல பிரவுனிஷ் கலர் நமக்கு மாறட்டும். இப்ப ஆனியன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. ஜிஞ்சர் garlic paste 2 டீஸ்பூன் இதையும் சேர்த்து 2-3 minutes நல்லா வதக்கிக்கணும். லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இல்ல நம்ம இப்ப 30 minutes marinate பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்க்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க இந்த கலரா இருக்கு இல்லையா? இது எல்லாமே ஒயிட் கலரா மாறணும். அது வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வறக்கணும். சிக்கன்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா ஒயிட்டா டர்ன் ஆயிடுச்சு. ஒரு 2 minutes நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்குனீங்கன்னா இந்த சிக்கன் எல்லாம் வந்து இந்த ஒயிட் கலர்ஸ் வரும். இல்ல இப்போ நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ நம்ம கோரியண்டர் பவுடர், தனியா தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன். ஏற்கனவே நம்ம பெப்பர் போட்டுர்க்கிறதுனால மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் போடுங்க. இது கூடவே ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இத எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துடலாம். ஏற்கனவே நம்ம மாரினேட் பண்ணியிருக்கும் போதே உப்பு சேர்த்திருக்கோம். அதனால அதுக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு போடுங்க பேலன்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். பாருங்க 3-4 minutes நல்லா அப்படியே வதக்கிட்டு நம்ம வந்து டொமேட்டோ போட்டுக்கலாம். டொமேட்டோ பியூரா அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு டொமேட்டோ பியூர் சேர்த்துக்கோங்க. உங்க வீட்ல டொமேட்டோ பியூரி செப்பரேட்டா இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தக்காளியை நல்லா மிக்சியில நல்லா ஃபைன் கிரேவி மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு அதை இதுல சேர்த்துக்கோங்க. இதுவும் சேர்ந்து ஒரு 2-3 minutes நல்லா வதங்கட்டும். பாருங்க நல்லா சூப்பரா வருது. அப்படியே பாக்குறதுக்கு பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா சூப்பரா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க மேல. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்ப நான் வந்து காஷ்யூநட் ஒரு 6 காஷ்யூநட் போட்டு மிக்ஸில பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன். இந்த காஷ்யூநட் இதல போடலாம். இது கூடவே தயிர் 3 டீஸ்பூன் தயிருங்க. இதையும் சேர்த்துக்கலாம். இத நல்லா நம்ம தயிரோ காஷ்யூநட் பேஸ்டும் போட்டதுக்கு அப்புறம் அப்படியே நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட். ஒரு 2-3 minutes கலந்துடலாம். இத பாருங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குல. நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாவை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு 150 ml வாட்டர் போட்டு இதுவும் சேர்த்து ஒரு 15 minutes நல்லா கொதிக்கட்டும். வாட்டர் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு 15 minutes. பாருங்க 15 minutes மீடியம் ஃப்ளேம்ல வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சூப்பரா அந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சு எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே கஸ்தூரி மேத்தி, ட்ரை கஸ்தூரி மேத்தின்னு இருக்கும் இல்லைங்களா, அதுவும் சேர்த்துக்கலாம். எதுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்க்குறோன்னு சொன்னீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க டிஷ்ஷுக்கு சிக்கனுக்கு. ஸோ கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி இருந்தால் போதும். இப்போ இது அப்படியே நல்லா கலரி விட்டுடலாம். அப்புறம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. அந்த கிரேவியோட கலரே பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம இப்போ கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான மொகலாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இதை
எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு பாருங்க நம்மளோட சூப்பரான மொகலாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நீங்களோ செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க thank you for watching my video as it is like பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ண மறக்காதீங்க friends thank you next video ல பார்க்கலாம் yummy time with sheila